எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைய தினம் 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2020ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருநாள். நாளை நிகழ இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருநாளில் நாம் மறந்தும் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பதிவில் ஆடி அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது நாம் வந்து செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த அமாவாசை அப்படின்னாலே ஒரு தெய்வீக நாள் அப்படின்னாலும் கூட அதில் கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குங்க. நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசையில் கடைபிடிக்கணும். எக்ஸ்பெஷலி இந்த ஆடி அமாவாசையில் நாம் கடைபிடிக்கணும். ஏன்னா அமாவாசையில் புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை, இந்த மூணும் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த மூணு அமாவாசையுமே நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணி நம்ம செய்யாமல் இருந்தால், சில விஷயங்களை செஞ்சால் அது ரொம்ப நல்லது. அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசையில் மறந்தும் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்க்குற விஷயம் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த அமாவாசை அப்படின்னாலே இருள் சூழ்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த அமாவாசையில் முன்னோர்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களை நிச்சயம் வழிபாடு செய்ய நாம் மறக்கக்கூடாது. முன்னோர்களை வழிபாடு செய்தல் அப்படின்னா, அவர்களுடைய புகைப்படத்தை அன்று அலங்காரம் செய்து பூமாலைகளை சாற்றி அவர்களுக்கு பிடித்த பக்ஷணங்களை செஞ்சு வாழை இலையில் படையலாக வைத்து அவர்களை வழிபாடு செய்கிறது ஒரு முறை. அப்படி இல்லைங்க, வசதி பத்தாது, நேரம் இல்லை அப்படின்ட்டு வருத்தப்படுறவங்க என்ன பண்ணோன்னா, காகத்திற்கு சாதம் வைப்பது, பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை வைக்கோல் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சோம்னாவே அவர்களை வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு அமாவாசையை போல ஒரு சிறப்பான நாள் எதுவுமே கிடையாது. முடிந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும். அந்த விதத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல்ல சொல்கிறது பணவளக்கலை என்ன சொல்லுதுன்னா, பணம் பெருக ஐஸ்வர்யம் அதிகரிக்க இந்த அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அமாவாசை அடிச்சிக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஏன் இந்த பணத்துக்கும் அமாவாசைக்கும் ரொம்ப நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை தினம் என்று நாம் தானம் செய்தோம் அப்படின்னா பணம் பெருகும். இந்த தட்சணைகள் செய்தோம், இல்லாதவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் நம்மக்கிட்ட அது 1000 ரூபாயாக வந்து சேருங்கிறது பணவளக்கலை. ஸோ முடிந்த அளவுக்கு பணவளக்கலை சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள். அமாவாசை தினம் என்று ஏழைகளுக்கு, முடியாதவங்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பணத்தை அது 10 ரூபாய்னாலும் ஓகே தானமாக கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு இந்த அமாவாசையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அமாவாசை அப்படிங்கிறது இயற்கை சூழ்நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, காற்று மற்றும் வெப்பம் என அனைத்திலுமே ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரு சமநிலை இருக்காது இந்த காற்றுலையும் வெப்பத்திலையும், ஏற்ற இறக்கத்தோடையே காணப்படும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் ரத்தம் வரும். இந்த ரத்தம் அதிகப்படியான போக்கை ஏற்படுத்திவிடும். இந்த அதிகப்படியான இரத்தப்போக்கின் காரணமாக அமாவாசை தினம் அடிபட்ட காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது, விரைவில் ஆறாது அப்படிங்கிற ஒரு கூற்றே இருக்கிறது. எனவே தான் சொல்லுவோம், அமாவாசை தினம் என்று கொஞ்சம் கடினமான வேலைகளை செய்யாத தம்பி, கொஞ்சம் பார்த்துரு, கொஞ்சம் அமைதியாக பார்த்து உக்காந்திட்டுரு அப்படின்னு சொல்கிறது இதனால தான். அதுக்கு காரணமே இந்த அறிவியல் ரீதியான காரணமே இதுதான். அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நல்ல காரியம் செய்ய சில பேர் தயங்குவார்கள். ஏன் தயங்குறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு சுபகாரியம் செய்கிறேன்னா பதட்டமானது இருக்கும், மனப்பதட்டம் நிச்சயமாக இருக்கும், ரொம்ப ஒரு மனப்பதட்டம் இருக்கும். இந்த மனப்பதட்டம் அதிகரிப்பாக இருக்கும் இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மனிதர்களுக்கு. அதனால தான் சொல்கிறது, சுபகாரியங்களை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தள்ளி வைக்கிறது நல்லது அப்படிங்கிறது இதனால தான். அதே மாதிரி அமாவாசை தினத்தில் கோபப்படக்கூடாது
அப்படி கோவப்பட்டு கடுகடுன்னு இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோவமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதை வந்து நாம் எதிர்கொள்ளாமல் அன்றைய தினத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அமாவாசை தினமன்று எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அன்றைய தினம் உங்களுடைய மனம் உங்களுடைய நிலையில் இருக்காது, ஒரு நிலையில் இருக்காது. அப்படிங்கிறதுனால அமாவாசை தினம் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. அன்றைய தினம் முழுவதும் அமைதியாக இறை வழிபாடை மட்டும் மேற்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் சில நண்பர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது அமாவாசை அன்று கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஏன் ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க, இது உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். பொதுவாக பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லுவோம். சாஸ்திரப்படி வீட்டில் கோலம் போடாமல் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம். இந்த ஒரு ஐதீகம் இதற்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசைக்கு மட்டும் பொருந்தாது. அமாவாசைக்கு மட்டும் கோலம் போடாமே தீபம் ஏற்றலாம். ஏன் அமாவாசை தினம் அன்று கோலம் போடக்கூடாது வீட்டு வாசல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை என்று கோலம் போட்டால் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய நாள். அமாவாசையில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பூமிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் சொல்லுது. முன்னோர்கள் வந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும். ஏன்னா அவர்கள் ஆத்மாக்கள் அல்லவா, அதனால் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும், அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால தான் வீட்டு வாசலில் அமாவாசை தினம் அன்று கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அமாவாசை தினம் அன்று அன்னதானம் செய்வது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெருக வைப்பதற்கு நல்ல வகையிலே உதவி செய்கிறது. அதே மாதிரி அமாவாசை திருநாள் அன்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் அல்லாத ஆன்மாக்கள், அதாவது உற்றார் உறவினர்கள் அப்படின்னுட்டு தொடர்பு இல்லாத ஆன்மாக்கள் அன்னைக்கு என்ன பண்ணும்னா, மரம் செடி கொடிகளில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளில் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அமாவாசை அன்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ அதில் இருக்கக்கூடிய காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த அமாவாசை திருநாளில் வாகனம் ஓட்டுபவர்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா இந்த அமாவாசைக்கும் விபத்துகள் நடைபெறுவதற்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது. எப்படிங்க இதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாவது விஞ்ஞான ரீதியாக குறிப்புகள் இருக்கான்னா, அமாவாசை என்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படும் அப்படின்ட்டு ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுறாங்க. அதனால் அன்னைக்கு கொஞ்சம் பார்க்கறது நல்லது. அதே மாதிரி அமாவாசை என்று மாமிச ஆகாரத்தை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அன்றைய தினம் மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகிறது. அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி ஒரு தவறான கருத்துகள் இருக்கிறது. அது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. விஞ்ஞான ரீதியாக சொல்வது என்னவெனில், அமாவாசையில் பிறக்கும் குழந்தைகளினுடைய மூளை வந்து பிற்காலத்தில் அதிவேகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அமாவாசையில் குழந்தை பிறந்தால் நீங்கள் எதுவுமே வருத்தப்பட தேவையில்லை. அவங்க வந்து பிற்காலத்தில் ஒரு ஜீனியஸாக வருவாங்கங்கிறதுல நோ டவுட். மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் அமாவாசை தினம் என்று நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள். இந்த விஷயங்களை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்படிங்கிறதுனால அமாவாசை தினம் என்று முழுவதும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு அம்பிகையின் நாமங்கள், குலதெய்வத்தின் நாமங்கள் மற்றும் ஈசனின் நாமத்தை சொல்லி அந்த தினத்தை கடந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயன் தரும் பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.